ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜபருல்லா சைட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது யூடியூப்பில் வந்து லைஃப் இன் எ டே அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வீடியோ நம்ம வந்து லைஃப் இன் எ டேக்காக ஒரு வீடியோ எடுத்து வச்சுருப்போம். அந்த வீடியோ வந்து நாம் எப்படி அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன டியூட்டோரியலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாதாரணமாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து யூடியூப்பில் போய் அப்லோட் பண்ணக்கூடாது. இதுக்குன்னே வந்து தனியாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பேஜில் போய் தான் நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த லைஃப் இன் எ டே வீடியோவை வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கறத ஒரு சின்ன டியூட்டோரியலா இந்த வீடியோல பார்த்தறலாம். பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஹலோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துட்டு நீங்கள் யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு தெரியும். அப்படி தெரியலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் அப்லோட் யுவர் ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் யுவர் ஃபுட்டேஜ்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் சிம்பிள் போட்டு சைன் இன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சைன் இன் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்கள் டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இதில் வந்து அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜிமெயில் ஐடி வந்திருக்கும். அது வந்து நீங்கள் எந்த ஜிமெயில் ஐடியில் உங்கள் சேனல் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஜிமெயில் ஐடி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும், அதையும் கொடுக்கணும். அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ்னு கேட்டிருக்குது. இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்தியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லைன் இருக்குது, ரெண்டு சின்ன சின்ன பாக்ஸ் இருக்கும், அந்த ரெண்டையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜை வந்து ப்ரூஃப் பண்ணுறது, நான் வந்து மேஜர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரூஃப்காக கிளிக் பண்ணுறது. ரெண்டாவது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அடுத்ததாக இந்த மாதிரி ஏதாவது காம்படிஷன் வைக்கும்போது உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணுமா அப்படிங்கிறத கேட்குறதுக்காக அந்த பாக்ஸை வந்து நாம் கிளிக் பண்ணோம். ஸோ இது திரும்ப வந்து இது மாதிரி ஏதாவது வச்சாங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்காக நீங்கள் அந்த பாக்ஸையும் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி லாங்குவேஜ் அப்படியே விட்டுருங்க, அது இங்கிலீஷில் இருக்குது. அடுத்ததாக பக்கத்தில் வந்து நான் செலக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன், தமிழ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அதர் லாங்குவேஜஸில் தமிழ் இல்லை, ஸோ அதுலேயும் இருக்காது அப்படிங்கிறதுனால வெளியே வந்துட்டேன். அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேர் டிட் யூ ஃபிலிம், ஸோ எந்த ஏரியாவில், சிட்டியில் வந்து இந்த ஃபிலிம் வந்து ஷூட் பண்ணியிருக்கீங்களா இல்லை கிராமத்தில் ஷூட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து கிராமத்தில் வந்து ஷூட் பண்ணேன் அப்படிங்கிறதுனால ரீஜியன் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் இந்த பாக்ஸில் நாம் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நாம் என்ன பண்ணோம், ஸோ எங்கே போய் எந்த விஷயத்தை எடுத்தோம் அப்படிங்கிறத சின்னதாக நாம் எப்பவும் போல் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது மாதிரி, அதே மாதிரி அதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் எழுதிடணும். ஸோ அவ்வளோதான். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே வந்து சூஸ் எ வீடியோ ஃபைல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல அந்த ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டு போயிடும். நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய வீடியோ வந்துட்டு இதில் வந்து அப்படியே அப்லோட் பண்ணிட வேண்டியதான். ஸோ நீங்கள் சூஸ் ஃபைல்னு கொடுத்துட்டு அதை செலக்ட் பண்ணாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவதாக சூஸ் ஃபைல் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன கிளிப்பாக கூட வந்து இதில் அப்லோட் பண்ண முடியும். ஒரு 10 கிளிப்பாக எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா 10 கிளிப்பையும் சேர்க்காமல் அப்படியே துண்டு துண்டாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரே வீடியோவை எடுத்துகிட்டு ஒரே இதாக வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை செக்கிங் திஸ் பாக்ஸ் சப்மிட்டட் பை மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து நான் ஓகே பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக அந்த பாக்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ணும். டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க. சப்மிட் அப்படின்னு கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட்டிங் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய வீடியோ அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஃபுல்லாக வந்து ஓடி முடிக்கணும். இந்த ஒயிட் கலர் பார் ஒன்று ஓடுது, இந்த ஒயிட் பாக்ஸ் ஃபுல்லாகவே ஓடி முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள் வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம வேலை முடிஞ்சது. நம்ம வந்து லைஃப் இன் எ டே வீடியோவை வந்து அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே கைஸ், இப்போது இந்த லைஃப் இன் எ டே வீடியோவை வந்துட்டு எப்படி நம்ம வந்து அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.